வெல்கம் டு எலக்ட்ரிக் அண்ட் மோர். இந்த வீடியோவில் நம்ம சீமன்ஸ் விஎஃப்டி டிரைவு ஆல் பேராமீட்டர் செட்டிங் வந்து எப்படி நம்ம ஒரு டிரைவை காப்பி பண்ணி இன்னொரு டிரைவில் வந்து பேஸ்ட் பண்ணுறது, அதாவது இப்போ ஒரு மோட்டர் ஓடிக்கிட்டுருக்கு, அதே ஐடென்டிக்கல் மோட்ரு அதே ஐடென்டிக்கல் டிரைவ் ஒன்று வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சர்வீஸ் இன்ஜினியர்லாம் கூப்பிட்டு சர்வீஸ் இன்ஜினியர் வர வச்சு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். அந்த இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக இந்த மெத்தடு யூஸ் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ண முறையில் காப்பி பண்ணி அந்த நியூ டிரைவில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பிளான்ட்டில் வந்து ஒரு விஎஃப்டி மோட்டர் வந்து ஒரு ரெண்டு மோட்டர் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒரு மோட்டர் வந்து டிரைவ் ஏதோ ப்ராப்ளம், நம்ம வந்து அந்த டிரைவுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈஸி மெத்தட் ஒன்று இருக்குது. இது எப்படின்னா எஸ்கேப் பட்டன் அப்படின்னா மானிட்டர்னு வரும், அப் டவுன் அப் பட்டன் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் வரும். இது வந்து சீமஸ் டிரைவில் வந்து இதுதான் பண்ணணும். என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இது டிரைவ் ரீசெட்டு, இது பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் ரேம் டு ரோமு, இது வந்து 2 POP. அதாவது 2 POP அப்படின்னா இது விஎஃப்டியில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து சேவ் ஆயிரும். எல்லாமே எல்லா செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆயிரும். நீங்கள் இதை என்டர் கொடுத்தீங்கன்னா இது சேவ் ஆனதுக்கப்புறம் இது எடுத்துகிட்டு போய் எந்த டிரைவில் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணணுமோ, நியூ டிரைவ் ஒன்று வருது ஐடென்டிக்கல் மோட்ரு சேம் மோட்ரு அப்படின்னா நீங்கள் அந்த மோட்டரில் போய்ட்டு இதே மாதிரி ஃப்ரம் POP வந்து நீங்கள் என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ப்ரோக்ராம் வந்து அந்த நியூ டிரைவ்க்கு வந்து போய் இன்ஸ்டால் ஆகிடும். எல்லா ப்ரோக்ராமுமே எதுவுமே சேஞ்ச் ஆகாது, எல்லா ப்ரோக்ராம் போய் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து கார்டு ஒன்று இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்டில் கூட நீ வந்து காப்பி பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமை. 2 கார்டுன்னு இருக்கா, கார்டில் காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரம் கார்டுன்னு இருக்கா, இது கார்டுலேருந்து நம்ம டிரைவுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து ஐடென்டிக்கல் டிரைவுக்கு. இது சேம் மோட்ரு இருக்குது அப்படின்னா சேம் மோட்ரு வந்து ஐடி ஃபேன் அப்படின்னா இன்னொரு ஐடி ஃபேனுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடல் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். Thanks for watching. Please subscribe. Please press bell icon. Once again, thanks to all.